இப்போ ரீசெண்டா எங்க பார்த்தாலும் எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கர வைரலாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஜப்பானோட ஃபுகுஷிமா அணு உலையில கடல் நீர் புகுந்திருந்தது. இதை அவங்க வெளியேற்றினாங்க. ஆனா அந்த ஃபுகுஷிமா அணு உலையிலிருந்து கடல் நீரை வெளியேற்றின அந்த ஒரு சிக்கலோட எதிரொலியா இப்போ ஜப்பான் பொருட்களோட விற்பனை சரிஞ்சிருக்கு. இதுல இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த மாதங்கள்ல இந்த காரணத்தால உலக பொருளாதாரம் இன்னும் மந்தமடையலாம் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம யாராலையுமே மறக்கவே முடியாத ஒரு விஷயம், கடந்த 2020 வருஷம் கோவிட் வைரஸ் பரவ ஆரம்பிச்ச நேரம், அந்த நேரத்துல மந்தமடைய ஆரம்பிச்ச உலக பொருளாதாரம் ஒரு சில வருஷம் கழிச்சு அப்படியே நார்மலுக்கு வந்துச்சு. ஆனா திரும்பவும் நலிவடைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் இதனால உலக வர்த்தகத்திலேயே மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய சைனாவோட பொருளாதாரமும் இதனால பாதிப்படைஞ்சிச்சு. இதனால விலைவாசி அதிகரிச்சதால அந்த நாட்டோட இளைஞர்கள் கல்யாணம் ஆகுறத தள்ளி போடுறது, கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. இதை தொடர்ந்து சைனால பிறப்பு விகிதம் ஒரு பக்கம் கம்மியாகிட்டே இருக்கு, இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சைனாவோட கவர்மெண்ட் நிறைய ஆஃபர் நிறைய பிளான்லாம் அங்க இருக்க பொதுமக்களுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளும் நியூஸ்ல நிறையவே பார்த்திருப்போம். இன்னொரு பக்கம் கடந்த 2011 வருஷம் மிகப்பெரிய சுனாமி தாக்குதலால ஜப்பான்ல இருக்க ஃபுகுஷிமா அணு உலை பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்த சுனாமி தாக்குதலால இந்த ஃபுகுஷிமா அணு உலை நிலையத்துக்குள்ள கடல் நீர் புகுந்துச்சு. அடுத்ததா அங்கிருந்து அந்த கதிரியக்க பாதிப்புக்கு உள்ளான கடல் நீரை கடல்லையே வெளியேற்றலாம் அப்படின்னு ஜப்பான் முடிவு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஜப்பானோட இந்த முடிவுக்கு சைனா பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா ஐநா சபையோட பாதுகாப்பு வழிகாட்டுதல் படி நாங்க நீரை வெளியேற்ற போறோம் அப்படின்னு ஜப்பான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பக்கம் சைனா இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடல் உணவு வகைகளுக்கெல்லாம் தடை விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருந்து இறக்குமதி ஆகிற நிறைய பொருட்களை சைனா மக்கள் நோ மீன்ஸ் நோப்பா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க இதை பயன்படுத்த போறதில்ல அப்படின்னு மறுத்தாங்க. இன்னொரு பக்கம் உலகத்தோட முன்னணி பன்னாட்டு நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனமான அமெரிக்காவோட ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படின்ற இந்த கம்பெனியோட துணை நிறுவனம் SK2 இது ஜப்பானை மையமா கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இந்த SK2 கம்பெனியை பத்தி சொல்லணும்னா, சைனா உட்பட நிறைய உலக நாடுகள்ல உயர்ரக தோல் பராமரிப்பு பொருட்களை உற்பத்தி விற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சைனால இதோட விற்பனை கடுமையா சரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது கடந்த 2023 அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்குமான விற்பனையே 34% சரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால இந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கம்பெனியோட வரக்கூடிய வருஷத்துக்கான அந்த நிகர லாபம் கம்மியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அடுத்தடுத்த மாதங்கள்லயும் இந்த ஜப்பான் புறக்கணிப்பு தொடர்ந்துச்சுன்னா உலக பொருளாதாரம் இன்னும் மந்தமடையலாம் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க.